கோம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரி திருவள்ளுவர் சாலையில் இருக்கிற கேரளா நர்சரிக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். வீட்டுக்கும் நான் என்னென்ன செடி வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு கார்டனிங் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன கேரளா நர்சரி இதுதான். வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் இங்கே இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போனதுமே லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக நம்மளுக்கு இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இன்டோர் பிளான்ட்ஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து பேசிக்காக கார்டனிங் இந்த மாதிரி இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஒரு இப்போ ரீசண்ட் டேஸில் தான் வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. அண்ட் அந்த ஆசையும் எதனால் வந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ்லேயுமே எல்லா பிளான்ட்ஸ்லேயுமே அதோடைய பேர் அதோடைய ரேட் எல்லாமே அவங்க வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இதோடைய ரேட் வந்து 270 ருபீஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அந்த பாட்டோடையே கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இல்லை ஆஃபீஸில் இந்த மாதிரி வைக்கும் போது ஸோ இது பார்க்குறதுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இது வந்து நிக்கோலா பாம் அப்படின்னு 150 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து இருக்குது. இவ்வளோவா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் போய் பார்த்த நர்சரியில் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பார்த்ததே ஒரு 2-3 நர்சரிக்கு தான் நான் போயிருப்பேன் என்னுடைய லைஃப் டைம்லே. ஸோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து இந்த மாதிரி டெய்ரி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு எல்லாத்துக்குமே அதோடைய ரேட்டுமே அவங்க போட்டு அதோடைய பிளான்ட்டுடைய பேருமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கண்ணுக்கு நல்ல பச்சை பசேல்னு ரொம்பவே நல்லா இருக்குது. கோல்டு டஸ்ட் அப்படின்னு இருக்குது. இது வந்து 50 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி இதுவுமே குட்டி குட்டி பூ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதோடய பேர் தெரியல எனக்கு. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கார்டனிங் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறீங்க அண்டு இல்லைனா நீங்கள் பாண்டிச்சேரி வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இடம் பிடிக்கும். அண்ட் இங்கே வந்து அந்த கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே இருக்குது. ஸோ என் பையன் வந்து எல்லாத்தையுமே தொட்டு பார்த்துட்டு குத்துது குத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவன். ஸோ இதோடைய ரேட் வந்து 200 ருபீஸ். ஸோ இந்த கேக்டஸுமே பார்த்திங்கன்னா கலர் கலராக இருக்குது. இதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஆனால் அந்த நானுமே தொட்டு பார்த்து லைட்டாக அந்த மாதிரி குத்துற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே பாருங்கள், அவர் குத்துதா குத்துதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. ஸோ அவனுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஸோ இவ்வளோ இவ்வளோ செடியா, இவ்வளோவா இவ்வளோவா அப்படின்னு. யூஸ்வலாக நம்ம வந்து இந்த கார்டன் அதாவது அந்த பொட்டானிக்கல் கார்டன்லாம் போயிருக்கும் போது ஸோ அப்போல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம வந்துட்டு சும்மா அப்படியே லைட்டாக பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஒரு நர்சரியில் வந்துட்டு இவ்வளோ இது இருக்கிறது அப்படின்றது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால தான் எனக்கு ரொம்ப அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, இவ்வளோவா இவ்வளோவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து ஏதோ சக்குலண்ட்டுன்னு போட்டிருக்கு, 350 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் எதுக்கெல்லாம் வைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ட் இங்கே பாருங்கள், மணி பிளான்ட் இருக்குது. ஸோ நிறைய செடி, மணி பிளான்ட் வந்து 30 ருபீஸ். ஒரு மண் கவர் மாதிரி இருந்ததில் வந்து 30 ருபீஸ். அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு தொட்டி வச்சுருந்தாங்க, அது வந்து 50 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய ரோஜா செடி, ரோஜா வந்து கலர் கலராக இருக்குது. எல்லாமே எனக்கு வந்து பிளான்ட்ஸ் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் ஒரு சென்டிமெண்ட்லாம் அது வந்து காஞ்சு போயிருச்சு, வாடி போயிருச்சு அப்படின்னா மனசு கஷ்டமாயிரும். நம்ம வந்து எந்த ஒரு விஷயமே ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணாதான் நம்மளுக்கு வந்துட்டு அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், அது அந்த பழக்கம் அதை அதே மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக நம்ம ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ எனக்கு அந்த ரோஸ் செடியெல்லாம் பார்க்கும்போது வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, ஆனால் நான் அதெல்லாம் வாங்கலை. ஒரு 2-3 பிளான்ட்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு போயிருந்தேன். ஸோ அது மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்தேன். சனா பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. இது எவ்வளோ? 80 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூர் ரோஸ், பெங்களூர் ரோஸ் வந்து 80 ருபீஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அவருக்கு ஒரே குஷி, என் பையனுக்கு நல்ல சுற்றி சுற்றி ஜாலியாக ஓடி ஆடி விளையாண்டுட்டே இருந்தான் அந்த இடத்துல.
ஸோ அவ்வளோ அழகாக ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இதில் இந்த ஒரு இதில் வந்து 4 பூ பூத்துருக்கு. ஸோ அடுத்து இங்கேயுமே அந்த மாதிரி தான் நிறைய இது 30 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது என்ன பூன்னு தெரியலை. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் கொஞ்சம் பெரிய செடி மாதிரி இருக்குது இதெல்லாம். இதுவுமே அவங்க வந்து வச்சுருக்காங்க. இதோடைய ரேட்டு இதெல்லாம் எனக்கு தெரியலை. அண்ட் அடுத்தது மாமரம் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க அவங்க. ஸோ அதோடைய ரேட்டு வந்துட்டு சரியாக தெரியல. இது வந்து கொய்யா மரம்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்கள், அந்த கொய்யா குட்டியாக கொய்யா வந்து இது காய்ச்சிருக்கு. ஸோ அது ஸோ ஃப்ரூட்ஸ் பிளான் சாரி ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து 150 ருபீஸ்ன்னு போட்டிருக்கு. இது என்னது, கொன்னைப்பூ வந்து 50 ருபீஸ். அடுத்தது வந்து செம்பருத்தி வந்து ஹைபிஸ்கஸ் இந்த இது வந்துட்டு 50 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ நாட்டு செம்பருத்தியும் இருந்துச்சு, இதில் வந்து நிறைய மொட்டு இருந்துச்சு இந்த இதில். அண்ட் நாட்டு செம்பருத்தியும் வந்து இப்போ தான் அப்படியே சும்மா துளுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து பொமக்ரெனேட், இது வந்து 100 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. திரும்ப திரும்ப சொன்னதே தான் நான் சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை. ஸோ கற்றாழை வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது, திருஷ்டிக்கு வந்து மெயினாக வந்து கண் திருஷ்டி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கற்றாழை அது வந்து நீங்கள் வாங்கலை அப்படின்னா வாங்கிக்கோங்க. அண்ட் இவங்களே வந்து பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அந்த பாட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, அப்புறமா மண் வச்சுருக்காங்க. பாட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ரேட் ஆனால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு இதோடைய பாட்டுமே வந்து 200 ருபீஸ்க்கு மேலே இருந்துச்சு. நான் வந்து குட்டி செடி வாங்கினனால 2 குட்டியான ஒரு தொட்டி தான் வாங்கினேன். பிளாஸ்டிக்கில் தான் அதுவுமே நான் வாங்கினேன். ஸோ நம்ம வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறனால வதவதன்னு எல்லாத்தையும் நம்ம வந்து வைக்க முடியாது. எனக்கு என்ன வேணும் அப்படின்றனால ரெண்டு மூணு செடி மட்டும்தான் வாங்கினேன். அண்ட் இதுவுமே நல்ல பெரிய பெரிய, உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஓன் ஹவுஸில் இருக்கீங்க, உங்களுக்கு கார்டனிங்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஸோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ஷேப்பில் பூனை மாதிரி, ஆந்த மாதிரி, இது இதுவும் சம் இது புத்தர் மாதிரி. ஸோ இதெல்லாமே நம்ம இன்டோருக்கு வைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த அவங்களே அந்த அண்ணாவே வச்சுருந்தாங்க, அவங்களுடைய டேபிள்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒவ்வொரு ஷேப்பில் ஒரு செடிக்கு கூட இவ்வளோ இதுவாக அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ உருண்டையாக நீளமாக அந்த மாதிரி ஸ்கொயர் டைப் இந்த மாதிரி இதில் எல்லாமே இந்த பாட்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ஆசையாக தான் இருந்துச்சு, ஆனால் நான் ரொம்பலாம் வாங்கலை. ஸோ இங்கே பாருங்கள் ரொம்ப 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 க்யூட்டாக இருக்குது, எல்லாமே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு வாங்கின பிளான்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அலோவேரா ஒன்று வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறமா ஹைப்ரிட் செம்பருத்தி. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி 2-3 மொட்டு இருந்தனால இதை நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பிளான்ட்டெல்லாம் வைக்கிறதுக்கு ரெட்டு பிளாஸ்டிக் தொட்டி அங்கேயே தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா மணி பிளான்ட் வாங்கியிருக்கேன். அந்த மணி பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து குட்டியாக ஒரு தொட்டியும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணணும். அண்டு கீழே வந்துட்டு ஒரு பிளேட் வச்சு நம்ம வைக்கும் போது கீழே டைல்ஸ் வந்து பாழாகாமல் இருக்கும். அண்ட் நம்ம வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறனால இன்னுமே ரொம்ப ஜாக்கிரதையாக வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்டு நான் வந்து ப்ரீவியஸாக உங்கள்கிட்ட இந்த ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், இந்த செடி வாங்குகிற ஆசை ஏன் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த துளசி செடி தான், நம்ம வீட்டில் இருக்கிற இந்த துளசி செடி. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் நான் ஆல்ரெடி 2 செடி வந்து வச்சுருந்தேன். ஒன்று வந்து ரோஸ் பிளான்ட்டும் இன்னொன்று வந்து தக்காளி செடியும் வச்சுருந்தேன். ஸோ ரோஸ் செடி வந்துட்டு என் பையனுடைய ப்ராஜெக்ட்காக, அவங்க லெசனில் வந்து ஒரு பிளான்ஸ் அதை பற்றி படிக்கும்போது அவன் கேட்டால் ஏன் நம்ம வீட்டில் மட்டும் பிளான்ட் இல்லை, நம்மளும் வாங்கலாம் அப்படின்னா, அதனால் ஒரு பிளான்ட் அவனுக்காக ஒரு குட்டியாக ஒரு ரோஸ் பிளான்ட் வாங்கணும். ஸோ இத்தனைக்கும் டெய்லி தண்ணியெல்லாம் ஊற்றி தான் வச்சுருந்தேன், ஆனால் என்ன ரீசன் அது வந்துட்டு இதுவாக போயிடுச்சு, பட்டு போயிடுச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்லேயே வந்துட்டு ஒரு ஆன்டி நிறைய பிளான்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ ஆன்டிகிட்ட சொன்னால், ஆன்டி இந்த மாதிரி தொட்டி இருக்குது நீங்கள் அதை வச்சுக்கோங்க,
நீங்கள் எதாவது போட்டு வச்சுக்கோங்கன்னா ஆண்டி சொன்னாங்க நான் உனக்கு தக்காளி செடி வந்து போட்டுத்தரேன் அப்படின்னாங்க. ஸோ அதுவுமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துச்சு, ரெண்டு குட்டி குட்டி காயெல்லாம் வந்துச்சு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வாடி போயிருச்சு. ஸோ அதனாலே பிளான்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ரொம்ப 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 மாதமாக வந்து இந்த தொட்டி வந்து அப்படியே தான் இருந்துச்சு. நான் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணியை வந்து இந்த நம்ம கீழே ஊற்றக்கூடாதுன்றனால இந்த தொட்டியில் தான் ஊற்றிட்டே இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் அழகாக துளிர்த்து வந்துச்சு. ஸோ அது என்ன செடின்னு எனக்கு தெரியல. நான் நினச்சேன் ஒருவேளை ஒன்று ரோஸ் செடியாக இருக்கும் இல்லைனா தக்காளி செடியாக இருக்கும், ஏன்னா அது ரெண்டு தானே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா. அப்புறம் அம்மா வந்திருந்தாங்க, அம்மா தான் சொன்னாங்க இது வந்து துளசி செடி அப்படின்னு. ஒன்று எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே நம் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதை நான் ரொம்ப குட்டியூண்டாக இருந்துச்சு. ஸோ அதை ரொம்ப அழகாக டெய்லி தண்ணி தெளித்து, ஸோ இதில் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப லைட்டாக வந்து தண்ணியெல்லாம் தெளித்து, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இதை வச்சுருந்தனால, ஸோ எனக்குமே சரி நம்ம வீட்லேயும் ஒரு ரெண்டு மூணு பிளான்ட் வாங்கலாம் அப்படின்னு சொன்னனால தான் இப்போ இந்த நர்சரியில் போய் பிளான்ட் வாங்கணும். அண்ட் ரொம்ப நாளாக வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆலோவரா வந்து வாங்கி வைங்க வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப 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 நாளாக தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கான நேரமும் வந்துருச்சு. ஸோ அதனால தான் ரெண்டு மூணு பிளான்ட்ஸும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.